நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். தசைக்கு எது முக்கியம் அப்படிங்கிற இதுல அதே தசையில் புக்திநாதர்கள் என்ன செய்வார்கள்? முழுக்க முழுக்க பாவத்துவமாக இருக்கக்கூடிய நீச்சனின் வீட்டில் இருக்கின்ற சிம்ம லக்னத்துக்கே எடுத்துருவோம். சிம்ம லக்னத்திற்கு நீச்சனின் வீட்டில் இருக்கக்கூடிய நான்காம் இடத்தில் ராகு இருக்கக்கூடிய சனியோடு சனி ராகு சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த இடத்துல சனி தசை நடக்குதுன்னு வச்சுக்குவோம். இந்த இடத்துல எதிரில் கேது இருப்பார். ஆக மூன்று முக்கிய கிரகங்கள் நிலையான, நான்கு முக்கிய கிரகங்கள் நிலையானது. நம்ம இப்போ அந்த இங்கே போட்டிருக்கிற அமைப்பில் பத்தாம் இடத்துல கேது இருக்கிறார், நான்காம் இடத்துல சனி ராகு இருக்கிறார், வீடு கொடுத்தவர் பன்னிரெண்டில் மறைந்திருக்கிறார். இது தசை அமைப்பு. முதல்ல நீங்க கேட்ட அதே தசையில் புக்திநாதர்கள் என்ன செய்வார்கள்? ஃபர்ஸ்ட் இதை வந்து மனசில் நிறுத்திக்கங்க. தசாநாதன் லக்னாதிபதியை விட தசையில் மட்டும் உயர்வானவர். லக்னாதிபதி அந்த ஜாதகத்தின் சாதக பாதகங்களை தாங்கக்கூடிய தன்மையில் இருப்பார். அவருடைய வலுவிற்கேற்றார் போல ஒரு தசை கடுமையான பாவத்துவ அமைப்புகளை செய்து நீங்க தாங்குற அளவுக்கு முக்கியமா இருக்கிறீங்களா அப்படிங்கிறத போன வீடியோல சொல்லிட்டேன். இந்த இடத்துல தான் உங்களுடைய லக்னாதிபதி எவ்வளவு அடிக்கணும், வடிவேல சொல்ற மாதிரி டே ஒரு முட்டுச்சந்தில் கொண்டு போய் 11 பேர் அடிச்சிங்களடா என்ன அடி மறக்க முடியுமான்னு கேட்குறாருல, அது வந்து உங்களுடைய தசாநாதன். ஒரு கிரகம் கொடுக்கக்கூடிய தசையில் அதனுடைய தசையில தான் அதனுடைய தசையில் கொடுக்கக்கூடிய அமைப்பை நீங்கள் தாங்குகின்ற அல்லது மற்ற பாவகங்கள் தாங்குகின்ற நீங்கள் தாங்குகின்ற அமைப்புகளில் இருக்கிறீர்களா என்பதை லக்னாதிபதி மட்டுமே, லக்னம் மட்டுமே உறுதியாக சொல்லும். தசாநாதன் தான் ஓனர், புக்திநாதன் வேலைக்காரன். தசைக்கு அடுத்து இருக்க தசாநாதன் சொல்லுகின்ற ஒரு வேலையை புக்திநாதர்கள் செய்தே ஆக வேண்டும் என்பது மிக மிக நிச்சயமான ஒன்று. புக்திநாதர்களுக்கென்று இங்கே தனி கருத்துக்கள் இல்லவே இல்லை. தசாநாதன் தளபதி, புக்திநாதன் சிப்பாய். எதிரே நிற்பது உன்னுடைய உறவுக்காரர் என்றாலும் கூட தளபதி கட்டளையிட்டால் சுட்டே ஆக வேண்டும் என்கின்ற அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு மிலிட்டரி டிசிப்ளின்ல கிரகங்கள் செயல்பட்டு தான் ஆகணும். பிரம்மன் வகுத்த விதி. எதிரே நிற்கிறது அம்மா அப்பா அண்ணன் தம்பி பொண்டாட்டி புருஷன் இதெல்லாம் பார்க்கவே முடியாது. தசாநாதன் மிலிட்டரி, ஏன்னா இல்லைன்னா தசாநாதன் சுற்றுவார். எதிரே வந்து ஒருத்தர் இருக்கிறாரு துப்பாக்கி எடுத்துட்டு ஃபயர்னு சொன்னா சுட்டே ஆகணும். அதுதான் மிலிட்ரி டிசிபிள். அதை வந்து ஜோதிடத்தில் உணர்ந்துக்கங்க. தசாநாதனுக்கு கட்டுப்பட்டுத்தான் புக்திநாதர்கள் இருப்பார்கள். புக்திநாதர்கள் தங்களுடைய ஆதிபத்திய காரகத்துவங்களை தசாநாதனின் சாதக பாதக சுபத்துவ பாவத்துவ அமைப்புகளுக்கு உட்பட்டு தருவார்கள். வார்த்தைகளை மிகவும் நிதானமாக அளந்து பேசுகிறேன் புக்திகளில் எப்படி பலன் எடுப்பது. தசாநாதன் தருகின்ற தீமைகளை முதலில் பாவத்துவத்தை மட்டும் பேசுவோம். நல்லவைகளுக்கு பேசவே தேவையில்லையே. கொட்டும் போது வாங்கி கட்டிக்கிட்டு ஜோசியமே பொய்யின்னு தானே சொல்லுவோம். ஜோசியம் பார்க்க மாட்டோமே. கெடுதல் வரும்போது ஜோசியம் பார்க்க மாட்டோம்ல. நல்லது நடக்கும்போது கெடுதல் வரும்போது தானே பார்ப்போம். ஆக தசாநாதன் பாவத்துவமாக இருந்து கடுமையான கெடுபலன்களை செய்து கொண்டிருக்கும் போது இப்ப இதே கட்டத்தில் நான் சொல்லிவிட்டேன், மனதில் தேக்கிக் கொண்டிருக்கிறீர்கள். சூரியன் ஆறில் இருக்கிறார், ஆறிலேயே இருக்கிறார். சனி தசை சூரிய புக்தி நடக்க இருக்கிறது. அப்படியே இரண்டில் குரு இருக்கிறார். எட்டையும் பார்க்கிறார், ஆறையும் பார்க்கிறார், ஆறில் இருக்கக்கூடிய சூரியனையும் பார்க்கிறார். சனி தசை சூரிய புக்தியில் விபத்து நடக்கும். சனி தசை சூரிய புக்தியில் கடன் இருக்கும். சனிதசை சூரிய புக்தியில் கடனால் அசிங்கம் இருக்கும். சனிதசை சூரிய புக்தியில் நோயால் பாதிக்கப்படுவீர்கள். ஆனால் எழுந்து வருவீர்கள், மீண்டு வருவீர்கள். கடனா நோயா எதிர்ப்பா, அதுக்கும் ஒரு சில கஜகேசரி யோக அமைப்புகள்லாம் சொல்லியிருக்கிறேன், துணை அமைப்புகளை சொல்லியிருக்கிறேன். இந்த மூன்றில் கடன் நோய் எதிர்ப்பு என்ப விபத்து என்றவற்றில் என்ன நடக்கும்? இன்னும் கொஞ்சம் உள்ளமாக போகணும், உள்ளே போகணும். போக முடியும், போனால் கண்டுபிடிக்கலாம், போகலாம், போவதற்கு வழிகள் இருக்கின்றன. கொஞ்சம் அனுபவம், கொஞ்சம் ஆழமான ஜோதிட நுட்பமான அறிவு, அவ்வளவுதான்.